அட்வெண்ட் ஆஃப் தி யூரேப்பியன்ஸ் ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பியர்களாக இந்தியாவுக்கு வந்தாங்க என்ன காரணம் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மெனி ஆஃப் த ஃபாரின் ட்ராவலர்ஸ் ட்ரேடர்ஸ் மிஷினரிஸ் அண்ட் சிவில் சர்வன்ஸ் ஹூ கேம் டு இண்டியா இன் எயிட்டீன் நைன்டீன் சென்ச்சுரிஸ் ஹாவ் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் வேரியஸ் பாட்ஸ் நம்ம நாட்டில் நடந்த விஷயங்கள் என்ன நடந்துச்சு என்னென்ன வளங்கள் இருந்துச்சு சோர்சஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ சோர்சஸை பற்றி பார்த்தோம்னா சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இண்டியா சோர்ஸஸ்னால் சில ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோர்சஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா ஹெல்பஸ் டு நோ நம்ம சோர்ஸஸ் தான் வந்து நம்மளுடைய வரலாறு அறிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா டச்சு டே ஃப்ரெஞ்சு ஸ்டேனிஷு இங்கிலீஷு இவங்க எல்லாருமே ரெக்கார்ட்ஸு அந்த ஆவணங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க பெற்றிருக்கு இந்த ஆவணங்கள் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்பனில் இருக்குது அர்ச்சி அச்சி லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மெட்ராஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ரெக்கார்ட் ரூமில் வந்து இருக்கும் அந்த ரெக்கார்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஹவுஸ் ஆஃப் ப்ரீசியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல் தீஸ் சோர்சஸ் மஸ்ட் ஹவர் பி கிரிட்டிக்கல் அவாலுவேட் பிஃபோர் தி ஆர் யூஸ்டு ஃபார் கிரிட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் ஸோ இதெல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கலாக எழுதும்போது அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கைண்ட் ஆஃப் சோர்ஸஸ் என்ன வகையான சோர்சஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரிட்டன் சோர்சஸ் ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எழுதப்பட்டதில் ஆஃப்டர் த அட்வெண்ட் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரஸ் நியூமரஸ் புக்ஸ் ஆர் பப்ளிஷ்டின்

துபாஷ் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டர் ஆனந்தரங்கம் பிள்ளை அந்த ஆனந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு துபாசி அப்படின்னு சொல்லுவாங்க துபாசினா ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஹீ ரெக்கார்டட் த ஈவென்ட்ஸ் த டுக் பிளேஸ் இன் ஃப்ரெஞ்ச் இந்தியா ஃப்ரெஞ்சுக்காரருடைய காலத்தில் அவருடைய குறிப்புகள் இருந்தார் இவர் டைரியோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் வந்து அவர் வந்து நாட்குறிப்புகள் எழுதியிருந்தார் இந்த நாட்குறிப்புகள் வந்து ரொம்பவே வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஹிஸ் டயரி இஸ் ரிவீல்ஸ் அ ஹிஸ் ப்ரொஃபான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அர்ச்சீவ்ஸ் அர்ச்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திஸ் இஸ் பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ என்ஏஐ நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து டெல்லியில் இருக்குது இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அதில் வந்து சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து இதை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க அது மூலமாக நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஆல் மேட்டர்ஸ் இட் கண்டைன்ஸ் ஆத்தெண்டிக் எவிடன்ஸ் ஆஃப் நோயிங் பொலிட்டிக்கல் சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது அதே மாதிரி இட் இஸ் அ லார்ஜஸ்ட் இன் ஏஷியா ஏஷியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சீவ் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து டெல்லி தான் நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி பி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவ் ஆஃப் இந்தியா ஸோ நேஷ்னல் அச்சீவ் ஆஃப் இண்டியாவுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாடு அச்சீவ்ஸ் தான் த தமிழ் த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரஸன்ட்லி நவுனஸ் தமிழ்நாடு அச்சீவ்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஏ தமிழ்நாடு அச்சீவ் அப்படின்னு சொல்லுவோம் லொக்கேட்டட்ன்னு சொன்னால் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்போசிடரிஸ் இன் சதர்ன் இந்தியா சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெக்கார்ட் ரெப்போசிடரி சேமிப்பு மையம் அப்படின்னு சொல்லலாம் த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் த தமிழ்நாடு அச்சீவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ்ல தான் இருக்குது எல்லா ரெக்கார்ட்ஸுமே மெஜாரிட்டி த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் சீரிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச் டேனிஷ் போர் டேனிஷ்

டேனியன் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் செவன்டீன் செவன்ட்டி செவன் டு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டாட் வெல் ப்ரிப்பேட் வித் கிரேட் எஃபார்ட்ஸ் அண்ட் த ஃபஸ்ட் இஷ்யூ த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வாஸ் பப்ளிஷ் இன் நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் செவன்ட்டியில் டாட் வெல் அப்படிங்கிறவர் இது வந்து ரொம்ப சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு ஹி வாஸ் ஹை ஹைலி இன்ட்ரெஸ்ட் இன் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஹி ஓப்பன் ஏ நியூ சாப்டர் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அச்சு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து டாட் வெல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான பங்களிப்பை கொடுத்துருக்கார் ஸோ மெட்டீரியல் சோர்சஸ் மெனி பெயிண்டிங்ஸ் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி சோ சிலைகள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த கீவ் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் ரீடர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்னாலிட்டிஸ் ஹிஸ்டாரிக்கல் பில் பில்டிங்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி அப்புறம் வந்து பார்த்தோம்னா செயின்ட் சார்ஜ் ஃபோர்டின் மெட்ராஸ் இது எல்லாமே வரலாற்று ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்தவை அடுத்து வந்து இந்தியா கேட்டு பார்லிமெண்ட் ஹவுஸு பிரெசிடண்ட் ஹவுஸு எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாங்க ஸோ வேல்யூ கரெக்ட் ஆஃப் த திரிசர்வ் இன் மியூசியம்ஸ் தீஸ் மியூசியம்ஸ் ஹெல்ப்

செவன் ஓகே எட்வர்டு செவன் எட்வர்ட் செவன் அசண்டன் ஆஃப்டர் குயின் விக்டோரியா குவீன் விக்டோரியாக்கு அப்புறம் எட்வர்ட் செவன் அப்படிங்கிறது வராரு அண்ட் காயின்ஸ் இஷ்யூட் பை ஹிம் போர் ஹிஸ் மாடல் ஸோ அவருடைய அந்த காயினில் வந்து அவருடைய உருவங்கள் புதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படினு சொல்கிறாங்க இந்த ரிசர்வேங்க் ஆஃபி வாஸ் ஃபார்மலி செட்டப் நன்றி தேர்ட்டி ஃபை நன்டீன் தேர்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவில் ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் தஸ்ட் பேப்பர் கரண்ட்ஸ் இஷ்யூட் பை ஆர்பி ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டி எயிட் நன்டீன் தேர்ட்டி எய்ட்ல ஆர்பிஐ வந்து பேப்பர் கரன்சி வாஸ்பு ஃபைவ் ரூபி பியரிங் த போட்ரே போர்ட்ரேட் ஆஃப் கிங்கு சார்ஜ் சிக்ஸ் ஜார்ஜ் ஆருடைய உருவத்தை வந்து பொறிச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்ததில் எட்வர்டு செவனுடைய உருவத்தை வந்து காயினில் கரன்சி காயின் காயினில் இது பண்ணாங்க கரன்சி கரன்சி கிடையாது காயின்ல வந்து எட்வர்டு செவன் வந்து பொறிக்கப்பட்டிருந்தார் ரூபாய்த்தாலில் வந்து சார்ஜ் சிக்ஸ் வந்து அவருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது இன் சிக்ஸ்டின் நைன்ட்டி ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்டு பை பிரிட்டிஷின் கடலூர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது அட்வெண்ட் ஆஃப் த இரப்பியன் ஸோ யூரோப்பியர்கள் வருகையை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் கேப்சர் ஆஃப் கான்ஸ்டாண்டி நோபில் ஸோ கான்ஸ்டாண்டி நோபில் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்தான்புல் தான் வந்து கான்ஸ்டாண்டி நோபில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார்ட் இந்த ரீஜனில் வரும் இது வந்து டர்கி இப்போ வந்து பிரசண்டே டர்க்கியோட ஒரு முக்கியமான நகரமாக இருந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்கள் வந்து கைப்பற்றப்பட்டது த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பாஸ் க்ளோஸ் ஸோ ஐரோப்புக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நிலவழியான தொடர்பு வந்து அறுந்து போயிடுச்சு அது டர்க்ஸ் பெனிட்ரேட்டட் இன் டூ நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் த பால்கன் பெனிசுலா இட் பிகேம் இம் இம்பரேட்டிவ் பார்ட் ஆஃப் த யூரோப்பியன் நேஷன்ஸ் டு டிஸ்கவர் நியூ சி ரூட்ஸ் டு ஈஸ்ட் ஈஸ்ட் கிழக்கு பக்கமாக போகக்கூடிய நாடுகளுக்கு புதிய கடல் வழித்தரம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆடியோ விஷுவல் மீன்ஸ் பசிங் போதிய சவுண்ட் அண்ட் விஷன் காம்போனன்ட்ஸ் அச்சேப் ப்ரசென்டேஷன் அண்ட் விஷுவல் ப்ரொவைட்ஸ் டெலிவிஷன் ஆடியோ விஷுவல் மீடியா அப்படிங்கிறது நம்ம வந்து டிவி டிவி நியூஸ் சேனல்ஸ் இது எல்லாமே சொல்கிறாங்க போர்ச்சுகல் ஃபஸ்ட்டு போர்ச்சுகலை பற்றி பார்க்க போகிறோம் அமாங்கஸ் த என்டையர் யூரேப்பியன் நேஷன்ஸ் போர்ச்சுகல் வாஸ் ஃபோர்மோஸ்ட் டு மேக் டைனாமிக் அட்டம் டு டிஸ்கவர் சீருட் போர்ச்சுகல் தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்து இது பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ப்ரின்ஸ் ஹென்ரி அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகலுடைய ஒரு நபர் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது நேவிகேட்டர் தி நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்கரேஜ் டிஸ் கண்ட்ரி மேன்ஸ் டு டேக் அட்வெஞ்சர் அட்வெஞ்சரஸ் ட்ரிப் போங்க சாகச பயணம் போய் பெரிய வேறு வேறு நாடுகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் வந்து அவர் அதுக்கு அவரால் அந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியாட்டியும் கூட பார்த்தலோமியன் டயர்ஸ் அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் சாயலர் என்ன பண்ணியிருப்பார்னா ஃபோர்டீன் எயிட்டி செவனில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அதுக்கு வந்து போயிருப்பார் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க நன்னம்பிக்கை முனை இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு தான் வந்து யார் ஃபஸ்ட் வந்துருப்பார்னா பார்த்துலோமி டயாஸ் வந்து பார்த்துலோமி டயாஸ் எயிட்டீன் ஃபோர்டீன் எயிட்டி செவனில் வந்திருப்பார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் வந்திருப்பார் ஸோ அவருக்கு அப்புறமா வந்து ஹி இது யார் வருவார்னா வாஸ்கோடகாமா வருவார் ஸோ இதில் பார்த்தோம்னா ஹி வாஸ் பேட்டனைஸ்ட் பை கிங் ஜான் டூ ஸோ கிங் கிங் ஜான் டூ அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்துலோமி டயாஸ் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிற முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தார் அடுத்து பார்த்தோம்னா முயற்சிகள் வந்து இந்தியாவை நோக்கியாக இது பண்ணுறதுக்கு தான் பண்ணாங்க அவர் வந்து நன்னம்பிக்கை மனையை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறமா வர்றவர் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா அனதர் போர்ச்சுகீஸ் சாயலர் போர்ச்சுகீஸ் அதாவது போர்ச்சுகீஸர்கள் வந்து ஒரு மாலுமி இவர் என்ன பண்ணுவார்னா நன்னம்பிக்கை மனை அந்த பாயிண்ட் ஆஃப் குட் ஹோப்பு அதை தாண்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா மொசாம்பிக் சேனல் மொசாம்பிக் இந்த மேப்பில் பார்க்கலாம் இந்த மேப்பில் பார்த்தோம்னா இதை வந்து வாஸ்கோடகாமல் லெஸ்பன் அந்த லிஸ்பான்கிறது ஒரு ஊரில் இருந்து லிஸ்பன்கிறது அந்த போர்ச்சுகீஸோடைய ஒரு முக்கியமான டவுன் முக்கியமான ஒரு நகரம் ஸோ அது இப்போ கேபிட்டல் சிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வந்து அவர் கிளம்புறாரு லிஸ்பன்லேருந்து கிளம்பி அப்படியே நன்னம்பிக்கை முனை வர்றாரு நன்னம்பிக்கை முனைக்கு வந்த வாஸ்கொடகாமா அங்கேருந்து நேராக ஒரு முஸ்லீம் பைலட் அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் வந்து இவருக்கு வழிகாட்டுறாரு வழிகாட்டுனா மொசாமிக் சேனலை தாண்டி அப்படியே வந்து ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம்னா சோமாலியா கிட்ட வராரு வந்து அங்கேருந்து அப்படியே கோவா கல்லிக்கட்டு ஸோ கல்லிக்கட்டுக்கு தான் அவர் வராரு ஸோ கல்லிக்கட்டுக்கு ஃபோர்டின் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் வராரு ஸோ இதுதான் அவருடைய ஜேர்னி அப்புறம் பார்த்தோம்னா ஃபோர்டின் நைன்ட்டி எயிட்டில் வந்து அவர் என்ன ஆகிறாரு ரீச் ஆகிறார் கல்லிக்கட்டு கல்லிக்கோட்டை ஆர் கோழிக்கோடு வேர் ஹி ஹி வாஸ் காரியலி எலி ரிசீவ்டு பைக்கிங் ஜாமோரின் ஜாமோரின் என்ன அப்படின்னா சாமுத்ரி அப்படிங்கிற அவர் வரவேற்பு கொடுக்குறாரு அண்ட் செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பெட்ரோ ஒரு ஸ்கேப்ரல் கேப்ரல் அப்படிங்கிறவர் மறுபடியும் வருவார் சாயல் டுவார்ட்ஸ் இந்தியா இவர் வந்து ஃபாலோவிங் த ரூட் டிஸ்கவரி வாஸ்கோடகாமா வித் தேர்ட்டின் ஷிப்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் ஸோ இது மாதிரி வராங்க மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறுல வராங்க ஏன்னா ரூட்டு தெரிஞ்சிச்சு அதனால் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவில் வணிகத்தை நடத்துகிறாங்க மிளகுகளை மிளகு மிளகு பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குது வாஸ்கொடகாமா கேம் டு இந்தியா ஃபாதர் செகண்ட் டைம் மறுபடியும் வராரு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று வித் டுவெண்ட்டி ஷிப்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ட் ட்ரேடிங் சென்டர் அட் கடனூர் கண்ணூரில் வந்து வணிக மையத்தை ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க ட்ரேடிங் சென்டர் தி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரிஸ் அட் கல்லிக்காட் அண்ட் கொச்சின் கிங் சாமோரின் அட்டாக் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் கொச்சினில் வந்து சாமோரின் அட்டாக் பண்ணுறாரு பட் டிஃபீட்டட் அண்ட் ஃபஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஸோ அவங்க யாரை தோக்கடிக்கிறாங்கன்னா சா சாமீனை தோக்கடிக்கிறாங்க சாமோரின் சாமாரின் வரவேற்பு கொடுத்தவரையே வந்து எரிச்சல் அடைய வைக்கும் அவர் வந்து போர் தொடுக்கிறாரு ஆனால் அவரை தோக்கடிச்சுட்டு இவங்க வந்து கொச்சினை கேபிட்டலை வச்சு ஆள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவர் தோற்கடிக்க தோற்கடிக்கப்படுறாரு இங்கே உங்களுடைய ஆட்சி வருது த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ் இன் வாப்டின் டுவெண்ட்டி ஃபோர் ஹி சூன் ஃபெல் இல் அண்ட் டிசம்பர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஹி டயர்டு மறுபடியும் மூணாவது டே அவர் வந்து கொச்சினுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் வராது அப்போ வந்து அவர் உடல் உடல்நிலை சரி இல்லாமல் இருந்து பேர் அதுக்கப்புறமா வராது பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அல்மேடா தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்னர் போர்ச்சுகீஸோடைய கவர்னர் யார்னா ஃப்ரான்சிஸ்கோடி அல்மேடா இந்தியாவில் ஃப்ரான்சிஸ்கோடி அல்மேடா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹேட் எய்ம் ஆஃப் டெவலப்பிங் நாவல் பவர் ஸோ போர்ச்சுகீஸ் வந்து ஒரு கடல் கடல் வலிமை கொண்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளூ வாட்டர் பாலிசி ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா கார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூ வாட்டர் பாலிசி அந்த காட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரார் கொண்டு வந்து அஸ் போர்ச்சுகீஸ் ட்ரை டு பிரேக் அராப்ஸ் மோனோபாலி அரேபியர்களுடைய மோனோபாலி மோனோபாலி வந்து தருக்கணும் அராப்ஸுடைய அரேபியர்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து படை வலிமை பெருக்கிட்டு ஓஷன் ட்ரேட் நெகட்டிவ்லி இம்பாக்ட ட்ரேட் இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஈஜிப்ட் ஸோ வந்து இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் வந்து தங்களுடைய வலிமை பெருக்கவும் எகிப்தியர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் அப்புறம் வந்து பிஜப்பூர் சுல்தான்கள் எல்லாருக்குமே வந்து எரிச்சல் விட்டது குஜராத்துக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அவங்களுடைய வணிகத்தையும் பாதிப்பு ஏற்படுத்துது போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் போர்ட்ஸ் விச் லெட் டூ அண்ட் அலையன்ஸ் பிட்வீன் ஸோ இந்த போர்ச்சுகீஸுடைய இது பண்ணுறனால எகிப்து தரி துருக்கியர்கள் குஜராத்தி அப்புறம் வந்து போர்ச்சுகீஸ்வங்க எல்லாம் சேர்ந்து போர்ச்சுகீஸுக்கு எதிராக சேர்கிறாங்க சேர்ந்து போர்ச் இது பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வைடர்ஸ் இன்வைடர்ஸுக்கு எதிராக வந்து போர்ச்சுகீஸை இன்வைடர்ஸ்னால் அந்த ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க இந்த பே நேவல் பேட்டில் ஃபாட் நியர் சவுல் த கம்பைன் முஸ்லீம் ஃப்ளீட் ஓன் எ விக்ட்ரி ஓவர் போர்ச்சுகீஸ் ஸோ அந்த முஸ்லீம் ஃப்ளீட் எல்லாம் சேர்ந்து போர்ச்சுகீஸை தோக்கடிக்கிறாங்க அண்டர் அல்மேடா சன் ஹூ ஆஸ் கில்ட் அல்மேடாவுடைய சன்னை வந்து கொண்டுருவாங்க அப்புறம் வந்து அல்மேடா பழுதீர்க்கிறதுக்காக டெஃபினட் கம்பைன் முஸ்லீம் ஃபோர்ஸ் இந்த முஸ்லீம் ஃபோர்ஸ் வந்து தோக்கடிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவார் ஜெயிச்சு வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிடுவார் ஏன்னா அல்மேடா நிலைநாட்டிடுவார் சூப்பர் மசியா ஸோ அதான் விஷயம் அதுக்கடுத்து அல்ஃபோன்சாடி அல்புஹர்க் அல்புகர்க் யார்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஸோ அல்மேடா வந்து ஃபஸ்ட்டு வந்தார் அல்புகர்க்கு தான் வந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை கொண்டு வரார் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹி கேப்சர்ட் கோவா ஸோ கொச்சின் தான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்துச்சு ஆனால் கோவா பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா அல்புகர்க் அல்புகர்க் வந்து பிஜபூர் சுல்தான் கிட்டேருந்து அந்த ஊரை வந்து பிடிச்சிருவார் அடுத்ததாக பார்த்தோம்னா இன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஹி எஸ்டாப்ளிஷ்டு த போர்ச்சுகீஸ் அதாரிட்டி ஓர் ஆர்மஸ் ஸோ அந்த ஆர்மர்ஸ் பர்ஷியன் கல்ஃபு இது எல்லாத்துலேயும் வந்து அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிடும் ஆர்மஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த மேப் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இதில் வந்து ஆர்மஸ் இந்த ரீஜன் கிட்டத்தட்ட இந்த இந்த பகுதிகள் இந்த ரீஜன் இந்த பகுதிகள் இந்த மாதிரியான ஜங்க்ஷன் முக்கியமான ரீஜன்ஸ்லாம் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க போர்ச்சுகீஸ் அடுத்ததாக பார்த்தோம்னா ஏ போர்ச்சுகீஸை வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து யாரும் ஃபாலோ பண்ணால் அல்மேடா அல்மேடா ஃபாலோ பண்ணார் நம்ம வந்து அல்புகர்க்கை பற்றி பார்த்துட்ருந்தோம் ஸோ அல்புகருக்கு என்ன பண்ணார் இந்த மாதிரி ஆர்மஸ் வந்து கேப்சர் பண்ணார்னு பார்த்தோம் பெர்ஷின் கேள்ஃபை கண்ட்ரோல் பண்ணார் ஹி என்கரேஜ்ட் டு த மேரி மேரேஜஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் உமன்ஸ் இந்திய இந்திய பெண்கள் வந்து போர்ச்சுகீஸர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஊக்குவித்தார் விஜயநகர் எம்பையர் கூட ஒரு நல்ல உறவு இருந்துச்சு ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அல்போன்ஸ் அல்புவருக்கு அடுத்ததாவது நினோடி கன்கா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருந்தவர் வந்து நினோடி கன்கா இவர் என்ன பண்ணியிருப்பாருனா கவர்னர் ஆஃப் நினோடி கன்கா கேபிட்டல் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கொச்சின் கொச்சின் டு கோவா கொச்சியிலேருந்து கோவாவுக்கு வந்து தலைநகரத்தை மாற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஹி அக்வைட் பசைன் பசைன் அப்படிங்கிற டெரிட்டரி வந்து பகதூர் பகதூர்ஷாக்கிட்டருந்து வாங்கியிருப்பார் அண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் போர்ச்சுகீஸ் ஆக்குபை டையோ போர்ச்சுகீஸை டையோ பிடிச்சிருவாங்க லேட்டர் லேட்டர் தே ப்ரெஸ்டர் டாமன் ஃப்ரம் லோக்கல் சீப்ஸ் ஆஃப் குஜராத் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி எயிட் அதே ஆக்குபைட் அவங்க வந்து ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு டையோ பிடிக்கிறாங்க அப்புறம் வந்து டாமன் வந்து கேப்ச்சர் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சால்சட்டியை வந்து கேப்ச்சர் பண்ணுறாங்க ஜஸ்ட் யூரிங் சிக்ஸ்டீன் சென்ச்சுரி போர்ச்சுகீஸ் அக்ஸீரன் கேப்ச்சரிங் கோவா டாமன் டையு சால்சட்டி பசைன் சவுல் அண்ட் பாம்பே ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஹூக்லி அண்ட் பெங்கால் கோஸ்ட் அண்ட் சாந்தோம் ஆன் த மெட்ராஸ் கோஸ்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா பகுதிகளை வந்து பிடிச்சி தங்க வேலை ஆதிக்க தீர்வாக வச்சிருக்கிறாங்க மெட்ராஸ் கோஸ் அண்ட் என்ஜாய்டு குட் ரேட் பெனிஃபிட்ஸ் போர்ச்சுகீஸ் ட்ராட் கல்டிவேஷன் ஆஃப் டுபாக்கோ இது புகையிலை வந்து இந்தியாவுக்கு ஒன்று வந்தது போர்ச்சுகீஸ் தான் அடுத்து வந்து டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் கேத்தலிக் ரிலீஜன் அவங்க வந்து மதத்தை வந்து பரப்புகிறாங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து செட் பண்ணுறாங்க போர்ச்சுகீஸ் இன் கோ கோவாவில் வந்து அச்சு ஊடகத்தை வந்து ப்ரெஸ் இது உருவாக்குறாங்க ஆம் சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் த இந்தியன் மொனிசி மெடிசினல் பிளான்ஸ் பை த யூரோப்பியன் ரைட்டர் பிரிண்டட் அட் கோவா ஸோ வந்து யூரோப்பியன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக் ஒர்க் என்னென்ன மெடிசன்ஸ் இருக்குது இந்தியன் மெடிசனல் பிளான்ட்டு இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் பற்றி ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து யூரோப்பியன் ரைட்டர்ஸ் பை பிரிண்டட் இன் கோவா இன் சிக் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி த்ரீ செவன்டீன் சென்ச்சுரி போர்ச்சுகீஸ் பவர் பிகின் டு டிக்ளேன் பதினேழாவது நூற்றாண்டுலேருந்து போர்ச்சுகீஸர்களுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது டச் அண்ட் செவன்டீன் தேர்ட்டி நைன் தி த போர்ச்சுகீஸ் பாக்கெட்ஸ் பிகம் கன்ஃபைன் டு கோவா அண்ட் டாமன் டையோ கோவா டாமன் ஐயோ வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து முடங்கி போச்சு மிச்ச இடத்துல அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியல ஸோ அடுத்து வந்து டச்சை பார்க்குறோம் டச்சை பொறுத்த வரைக்கும் டச்சு வந்து போர்ச்சுகீஸுக்கு அப்புறமா டச்சு காரர்கள் டச்சு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாந்து நாட்டை குறிக்கக்கூடியதான் அந்த கவர்மெண்ட் டு ட்ரேட் இன் ஈஸ்ட் இந்தியா ஆஃப்டர் அரைவல் ஆஃப் இந்தியா டச் ஃபவுண்டட் ஃபஸ்ட் ஃபேக்டரி டச்சுக்காரர்கள் முதல்ல வந்து இந்தியாவில் மசூலிப்பட்டினத்தில் வந்து ட்ரேடிங் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டின் நாட் ஃபைவ் திஸ் கம்பெனி கேப்சர் அம்பாயனா அம்பாயனா அப்படிங்கிறத வந்து போர்ச்சுகீஸர்கள்டருந்து கைப்பற்றுறாங்க சிக்ஸ்டீன் நாட் ஃபைவ்ல எஸ்டாப்ளிஷ்ட் சூப்பர் மர்சி இந்த ஸ்பைஸ் ஐலாண்ட் ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா நறுமண தீவுகள் இது வந்து இந்தோனேஷியா அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி தீவுகள் வந்து ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஐலண்ட்ஸ்ல வந்து டச்சுடி அதிகம் ஆகிட்டே போகுது அப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஹோல்டு சவுத் இந்தியா ஆஸ் அ புலி புலிகாட் வந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் லேட்டர் ஷிஃப்ட் டு நாகப்பட்டினம் ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் எதாக இருந்துச்சுன்னா புலிகாட்டாக இருந்துச்சு புலிகாட் அப்படிங்கிறது புலிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் புலிக்காட் அப்படிங்கிறது சென்னை ப சென்னைக்கு வந்து நார்தன் ரீஜ் நார்தன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் புளிக்காட்டு ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரீன்ற ஏரின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த புளிக்காட்டு வந்து அவங்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தை தங்களுடைய கேபிட்டலை வந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுலேருந்து மாற்றுறாங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமாடிட்டீஸ் ட்ரேடட் டச் டச்சுக்காரர்கள் நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ்காரங்க எதாவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சில்கு காட்டன் இண்டிகோ ரைஸ் அண்ட் ஓபியம் இது எல்லாமே ட்ரேட் இருக்குது தி மோனப்பாலிஸ் ட்ரேட் மோனப்பாலிஸ் அதாவது மேலாண்மையை செலுத்துகிறாங்க வணிகத்தில் மேல் ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் கருப்பு மிளகு அப்புறம் வந்து அதர் ஸ்பீசஸ் ஸ்பைசஸ் ஃபேக்ட்ரிஸ் இன் இண்டியா வேர் புலிக்காட் சூரத் சின்சுரா காசிம் பசார் பட்னா நாகப்பட்டினம் பால்சூர் அண்ட் கொச்சின் இந்த பகுதிகளெல்லாம் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் இருக்குது இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ரிமைண்ட் எங்கேஜ் இன் ரேவல்ரி வித் வித் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் த்ரூ அவுட் த செவன்டீன் சென்ச்சுரி ஸோ போர்ச்சுகீஸுக்கும் டச்சுக்கும் வந்து ஒரு ரெவல்ரி அந்த போட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு செவன் சென்சூரின் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ டச் குரு அலி கில்டு இங்கிலீஷ் டேடர்ஸ் ஸோ இங்கிலீஷ் வணிகர்களை வந்து இங்கிலீஷ் வணிகர்களை ஜாவனீஸ் ஜாவனீஸ்னா ஜாவா அந்த பகுதியில் கூடிய வணிகர்களையும் கொண்டுருவாங்க ரொம்ப கொடூரமான முறையில் இஸ் இன்சிடண்ட் அக்சலரேட்டட் ட்ரைவல்ரி பிட்வீன் டூ யூரோப்பியன் கம்பெனிஸ் தேர் ஃபைனல் கொலாப்ஸ் கேம் வித் தர் டிஃபீட் பை இங்கிலீஷ் இன் த பேட்டில் ஆஃப் பிடேரா பேட்டில் ஆஃப் பிடேரா அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதில் வந்துச்சு இந்த பேட்டில் ஆஃப் பிடேரா மூலமாக யார் தோற்கடிக்கப்படுவாங்கன்னா டச் நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்தியா விட்டு மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க டச் லாஸ்ட் தேர் செட்டில்மெண்ட் ஒன் பை ஒன் இங்கிலீஷ் கம்ப்ளீட்லி வைப் ப்ராஃப்ட் ஃப்ரம் செவன்டீன் நைன்ட்டி செவன்டி நைன்ட்டி மொத்தமாக வந்து இந்தியா விட்டு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க டச் டச் இன் தமிழ்நாடு போர்ச்சுகீஸ் ஹெஸ்டப்ளிஷ்ட் கண்ட்ரோல் ஓவர் புலிகாட் இன் சென்ஸ் ஃபிஃப்டின் நாட் டூ வேர் ஓவர் த்ரூ ஒன் பை டச் இன் புலிகாட் டச் ஃபீல்டு ஃபோர்ட் ஜெல்டிரா ஜெல்ட்ரியா ஜெல்ரியா அப்படிங்கிற ஃபோர்ட் அப்படிங்கிற கோட்டையை வந்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் வந்து புளிக்கார்டில் கட்டியிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் த சீட் ஆஃப் டச் பவர் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தின் சக்தி பவராக இருந்துச்சு அடுத்து பார்த்தோன்னா இந்த ஜெல்ரியா போர்ட்டுடைய புகைப்படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பிரிட்டிஷ் ஸோ அந்த டச்சில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா சிக்ஸ்டீன் டென் டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்டடட் ஃப்ரம் புளிக்காட் புளிக்காட்டிலேருந்து வைரம் வைர ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்திருக்காங்க வைரம் வைரம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் த டச் கொலோனியல் போர்ட்ஸ் ஃபோசஷன்ஸ் வே நாகப்பட்டினம் புன்னைக்காயல் போர்ட்டனோவா கடலூர் அண்டு தியானாம்பட்டினம் ஸோ அந்த போட்டனோவா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் புளிக்காட்டே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதிக்கத்தை வந்து பார்க்க போகிறோம் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரெட் ஆயிரத்தி இன்னூரில் எலிசபெத் த குயின் இங்கிலாண்ட் கிராண்டட் சார்டர்ட் டு த கவர்னர் அண்ட் கம்பெனி மர்ச்சென்ட்ஸ் ஆஃப் லண்டன் ஸோ மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற வணிக குழுவுக்கு வந்து விக்டோரியா மகாராணி வந்து ஆண் விக்டோரியா மகாராணி ஆ எஸ் செக் பண்ணுமா ஓகே குயின் எலிசபெத் விக்டோரியா மகாராணி கிடையாது விக்டோரியா மகாராணி வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வரக்கூடியவங்க ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறது குயின் எலிசபெத் எலிசபெத் தான் வந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடில் தங்களுடைய அனுமதி வணிக அனுமதி கொடுப்பாங்க ஸோ எலிசபெத் வந்து அனுமதி கொடுக்குறாங்க கொடுத்தாலும் மெர்ச்சன்ட் ஆஃப் லண்டனுங்கிற ஒரு குரூப் வந்து கிளம்புது கேங் வந்து கிளம்பி ஈஸ்ட் ஈஸ்ட் இண்டீஸ் கிழக்கு பக்கமாக இருக்கிற நாடுகள் கிழக்காக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க த கம்பெனி வசைட் பை கவர்னர் அண்ட் கோர்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் டேரக்டர் ஸோ கவர்னர் ஒரு கவர்னர் இருபத்தி நாலு டேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க கேப்டன் ஹாக்கிங்ஸ் அசிஸ்டட் ஜஹாங்கீர் கோர்ட் ஸோ இது வந்து இந்த விஷயம் முடிஞ்சு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் கேப்டன் ஹாக்கிங்ஸ் என்ன பண்ணுறாரு ஜஹாங்கீருடைய கோர்ட்டுக்கு வர்றார் ஜஹாங்கீருடைய அவை அரசவைக்கு வந்து சர்டன் கன்சஷன்ஸ் சில வந்து சிறப்பு சலுகைகளை வாங்கிக்கிறார் ஹி செக்யூர்ட் பெர்மிஷன்ஸ் டு ரைஸ் செட்டில்மெண்ட் அட் சூரத் சூரத்தில் வணிக தலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குகிறாரு ஹவ் எம்ப்ரர் கேன்சல் பெர்மிஷன் அப்புறம் வந்து எம்பரர் என்ன பண்ணுவார்னா ஜா ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா போர்ச்சுகீஸோடைய இன்ஃப்ளயன்ஸ் போர்ச்சுகீஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் வேறு வழி இல்லாமல் கேன்சல் பண்ணிடுவார் சிக்ஸ்டீன் டுவெலில் என்ன அப்படின்னு பார்த்தா கேப்டன் தாமஸ் தாமஸ் பெஸ்ட் என்ன பண்ணுவார் இன்ஃபிக்டெட் இன்ஃபெக்டட் ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து போர்ச்சுகீஸுக்கு வந்து கொடுத்துருவார் இங்கேனா நாவல் பேட்டில் கடலில் வந்து ஒரு சண்டை நடக்கும் சூரத் பக்கத்தில் இதனால் இவர் வந்து ஐ எம் ஸோ இம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா இங்கிலீஷ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருவார் எதுனா ஏன்னா ஏன் கொடுப்பாரு அப்படின்னா அந்த போர்ச்சுகீஸுடைய கடல் அதிகத்தில் இவரே வந்து மிரண்டு போய் தான் இருப்பார் ஜஹாங்கீர் ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்க பெர்மிஷன் கொடுத்துருவார் ஸோ இந்த இங்கிலீஷ் டு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரின் சிக்ஸ்டீன் தேர்ட்டின் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அவங்களுடைய தொழிற்சாலை தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை கிடங்கன்னு கூட வச்சுக்கலாம் அந்த இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க சூரத்தில் விச் இனிஷியலி பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் தொடக்க கால தலைநகரம் தலை தொடக்க கால ஹெட் குவார்ட்டர்ஸ் இது அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் சூரத்தாக இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில் கேப்டன் நிகுலஸ் டவுன் டவுன் நிகோலஸ் டவுன் டவுன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மறுபடியும் ஒரு விக்ட்ரி போர்ச்சுகீஸ் வந்து தோக்கடிக்கிறார் ஆயிரத்தி அறநூத்தி பதினாலு தீஸ் ஈவெண்ட்ஸ் என்கேன்ஸ்டு பிரிட்டிஷ் பிரஸ்டீச் ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் என்ன பண்ணுறாரு பெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு ஒரு தாக்குதல் அப்புறம் வந்து டவுன் டவுன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நபர்கள் வந்து போர்ச்சுகீஸை தோக்கடிச்சதுனால ரொம்ப அவங்களுடைய மரியாதை வந்து அதிகமாகிடுச்சு அதிகமானதுனால அவங்க நிறையா வந்து சலுகைகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சில் தாமஸ் ரோ வந்து வராரு யார் எங்கே வராருனா நம்ம ஜஹாங்கினுடைய அவைக்கு வராரு ஏற்கனவே வந்து ஹாக்கிங்ஸ் வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பார் அப்புறம் வந்து சில விஷயங்கள் நடந்து கடைசியாக வந்து இப்போ யார் வரார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீருடைய கோர்ட்டுக்கு அவைக்கு வந்து ஜேம்ஸ் ஒன்னுடைய தூதராக நம்ம தாமஸ் ரோ வந்து வர்றார் தாமஸ் ரோ தாமதமாக வராருன்னு வச்சுக்கிறோம் ஸோ தாமதமாக வரா ஹி ரிமைண்ட் அட் ஆக்ரா ஃபார் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் வந்து ஆக்ராவில் இருக்காரு அண்ட் கமர்ஷியல் ட்ரேட்டி அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிறாரு தாமஸ் ரோ இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் சென்டர் சார் சூரத் சூரத்தில் வணிகம் ஏற்கனவே இருக்குது ஆக்ரா அகமதாபாத் ப்ரோச் இந்த மாதிரி இடங்களில் வணிக மயங்கள் அமைக்கிறாங்க ஆன் த கோஸ்ட்லைன் ஆஃப் வே ஆஃப் பெங்கால் த இங்கிலீஷ் அஸ்டாப்ளிஷ் தர் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரின் இன் லெவன் ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்றில் மசூலி அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் த டெரிட்டரி ஆஃப் கிங்டம் ஆஃப் கோல்கண்டா கோல்கண்டாவுடைய டெரிட்டரியில் முக்கியமான ஒரு இடம் த இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அப்டைன் த மெட்ராஸ் அஸ்லீஸ் ஃப்ரம் த சென்னப்ப நாயக்கா த ரூலர் ஆஃப் சந்திரகிரி த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் மி ஃபேமஸ் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் சார் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கிரோடைய அவைக்கு வராரு பெர்மிஷன்ஸ் வாங்குறாரு அண்ட் கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இந்த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் பார்த்தோம் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று மசூரி கோட்டா கட்டுறாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒம்பதில் சந்திரகிரி வந்து மெட்ராஸ் வந்து வாங்குறாங்க ஸோ இந்த விஷயம் நடக்குது ஃபோர்ட் செயின்ட் சார்ஜ் இன் மெட்ராஸ் விச் பிகேம் தெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் ஈஸ்டர்ன் பெல்ட் ஃபோர்ட் பில்ட் பை த பிரிட்டிஷ் ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறுது எதுனா செயின் சார்ஜ் ஃபோர்ட் அடுத்து கிங் சார்லஸ் டூ ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ் த ஐலேண்ட் ஆஃப் பாம்பே ஸோ சார்லஸ் டூ வந்து பாம்பே வந்து ஐலாண்டை வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து போர்ச்சுகீஸ் கிங்குடைய போர்ச்சுகீஸ் கிங் அதாவது போர்ச்சுகீஸ் கிங் வந்து டவுரியா கொடுத்துருப்பார் ஏன் அப்படின்னா அவருடைய மகள் வந்து கேத்ரின் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால கிங் சார்லஸ் டூ இங்கிலாந்து மன்னருக்கு டவுரியா வந்து பாம்பே கொடுத்துருவாங்க அந்த பாம்பே என்ன பண்ணுவார்னா கிங் சார்லஸ் டூ வந்து கம்பெனிக்கு வந்து இதாக கொடுத்துருவார் இதாக கொடுத்துருவார்னா ரெண்டுக்கு கொடுத்துருவார் வாடகைக்கு வந்து பத்து பவுண்டு நீங்கள் வந்து பத்து பவுண்டு கொடுக்கணும் பத்து பவுண்டு வந்து வா வருஷத்துக்கு பத்து பவுண்டு கொடுத்து நீங்கள் குத்தகை கெடுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் வாடகைக்கு விட்டுருவார் ஸோ இன்னும் சிக்ஸ்டீன் நைன்ட்டின் ஃபேக்ட்ரி வாஸ் அட் சுதானந்தி சுதானந்தி அப்படிங்கிற இடத்துல வந்து ஜாப் ஜானக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிப்பார் அதாவது ஜமீன்தாரி ஆஃப் த த்ரீ வில்லேஜஸ் ஸோ ஜமீன்தாரி முறையில் இந்த மூணு வில்லேஜ் சுதானந்தி கல்லிக்கட்டா கோவிந்தபூர் வந்து இங்கிலீஷ் வந்து வாங்கிடுவாங்க

பிளாசி அது ஐம்பத்தி ஏழு அப்புறம் பக்ஸார் அறுபத்தி நாலு இதனால் வந்து என்னாச்சுன்னா இங்கிலீஷ் பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் கிரவுண்ட் உங்களுக்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இருக்கிறது வந்து டேனிஷ் இருக்காங்க ஸோ டேனிஷ் நம்ம பார்க்கணும் டேனிஷ் ஃப்ரெஞ்சு ஸோ ஓகே நம்ம டேனிஷ் வந்து பார்க்கலாம் இப்போ இப்போ டேனிஷை வரைக்கும் பார்த்தோம்னா மார்ச் பதினேழு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு கிங் ஆஃப் டென்மார்க் கிங் ஆஃப் டென்மார்க் தான் டென்மார்க் அப்படிங்கிறவங்க டேனிஷ் டென்மார்க்குடைய கிறிஸ்டியன் ஃபோர் அப்படிங்கிற கிங் என்ன பண்ணுறாருனா ஒரு சார்ட்டர் ஒரு ஒரு சாசனம் வந்து கொடுக்குறாரு அண்ட் கிரியேட்ட டேனிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்போ வந்து இங்கிலீஷ் எல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு போட்டி மாதிரி ஆளுக்காள் இப்போ எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி அப்போ வந்து ஆளுக்கால் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு டேனிஷ் டச் ஃப்ரெஞ்சு எல்லோரும் வரிசையாக ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க ஸோ வந்து டேனிஷ் வந்து உங்கள் ஃப்ரெஞ்சுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஆன் மார்ச் செவன்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி அறநூத்தி பதினாறில் டேனிஷ் கிங் வந்து என்ன சொல்கிறார் கிறிஸ்டின் ஃபோர் சரி நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லார் ஆரம்பித்தோன்னா அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி கும்பலாக கிளம்பி வராங்க கிளம்பி வந்துட்டு தரங்கம்பாடி பார்க் வந்து சரி நமக்கு வந்து இந்த இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு மன்னாட்டிலேருந்து வாங்கி பஞ்சாவூர் மாநாட்டிலேருந்து அந்த இடத்த வாங்கி ட்ரேட் வணிகத்தை ஆரம்பிச்சிருவாங்க இன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சீரம்பூர் சீரம்பூரையும் வந்து காசு கொடுத்து இது பண்ணிவிட்டு அந்த இடத்துலயே வந்து ஒரு ட்ரேடாக ஆரம்பிச்சிருவாங்க சிக்ஸ்டீன் செவன்டி சிக்ஸில் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய செட்டில்மெண்ட் ஆளுக்கான செட்டில்மெண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்தன் தம்செல்ஸ் ஆனால் அவங்களால வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல அவங்களுடைய வலிமை பெருக்கிற முடியல அதனால் வந்து பிரிட்டிஷ்கிட்ட அவங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் விற்றுட்டு இந்தியா விட்டு காலி பண்ணிட்டு போய்றாங்க டானிஷ் கால் ட்ராங்குபார் அரச டான்ஸ் பர்க் ஸோ இப்போ பார்த்தோம்னா பார் அப்படிங்கிறது தரங்கம்பாடி அப்படிங்கிறது தான் தரங்கம்பாடி அப்படின்னா இசைகள் இசை இசையோடு இருக்கக்கூடிய அலை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து அந்த அலை வந்து ரொம்ப சத்தாக வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து தரங்கம்பாடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதை வந்து எங்களுக்கு டேனிஷ்க்கு வந்து வாயில் நுழையாதனால ட்ராங்க் பார் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த டான்ஸ் பர்க் டான்ஸ் பர்க் அப்படிங்கிறது இன்னொரு அவங்க வச்சுக்கிட்டாங்க டான்ஸ் பர்க் அப்படின்னா டேனிஷுடைய ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வச்சுருப்பாங்க இதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா சீகன் பால்கு சீகன் பால்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தரங்கம்பாடியில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்ல அதான் வந்து அவருடைய ஒரு முக்கியமான சிறப்பு அதனால் வந்து நிறையா நூல்கள் வந்து பதிப்பிப்பெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஸோ அதான் வந்து இந்த விஷயம் அடுத்து வந்து இதுதான் ட்ராங்கு ஃபார் ஃபோர்ட் தரங்கம்பாடியில் வந்து டேனிஷ் வந்து எப்படி வந்து ஃபோட்டோ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பிக்சர் வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து உடைய செட்டில்மெண்ட் ட்ராங்குபால் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சுடைய வேலை என்னென்ன பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வாஸ் ஃபார்ம்லின் சிக்ஸ்டீன் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் கால்பர்ட் அப்படிங்கிற மன்னர் வந்து மன்னருடைய அதாவது மந்திரி வந்து இது கால்பெட் கால்பர்ட் எம்மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் எத்தனை லூயிஸ் எத்தனை பத்து பதினொன்று பதினாலு ஸோ ஓகே லூயிஸ் ஃபோர்ட்டி லூயிஸ் பதினாலுடைய அமைச்சர் தான் கால்பெட் இந்த கால்பர்ட் தான் வந்து என்ன பண்ணுறாரு ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் பேர் ஸோ ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிங்கிற பேரை வச்சுட்டு வராங்க ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழில் ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் கேம் டு இந்தியா இந்தியாவுக்கு வராங்க வந்துட்டு ஃப்ரான்கொய்ஸ் கேரன் அப்படிங்கிறவர் தலைமையில் இந்தியாவுக்கு வராங்க ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி ஃப்ரான்ஸ் தான் வந்து கடைசியில் வராங்க வந்து ஆளுக்காள் வந்து இந்தியா இருக்குது ஆளுக்காள் வந்து இந்தியா வந்து கூறு போட்டு பங்கு போட்டு செட்டில்மெண்ட்டை போட்டாங்க ஃப்ரெஞ்சு வராங்க கடைசியில் வராங்க கடைசியில் வரவங்களுக்கு கிடச்சி வந்து புதுச்சேரி தான் கிடச்சிச்சு ஸோ கேரன் ஃபோன் தான் ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இன் இண்டியா சு இன் அட் சூரத் ஸோ பார்த்தோம்னா இங்கே சூரத் ஸோ வெ இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா பாண்டிச்சேரி கிடச்சது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உண்மை தான் ஆனால் வந்து சூரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செட்டில்மெண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க ஏன் செட்டில்மெண்ட் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து பெர்மிஷன் வாங்கி இது பண்ணியிருப்பாங்க இன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி நைன் மர்காரா ஃபவுண்டர்ட் செகண்ட் ஃப்ரென் ஃபேக்ட்ரி அட் மசூலி ஸோ மசூலி பட்டத்துலேயே ஃபேக்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ மசூலிப்பட்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபைவ் த செக்யூரிங் பேட்டர்ன் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கோல்கண்டா சுல்தான் கிட்ட வந்து உரிமையை வாங்கி இங்கே வந்து அவங்க வாணியத்தை பண்ணுறாங்க ஆனால் இது வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணில் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை மார்ட்டின் மார்ட்டின் அப்படிங்கிறவர் வந்து பாண்டிச்சேரியை தான் வந்து தங்களுடைய முக்கியமான நகரமாக உருவாக்குறாரு யார் யார் கொடுக்குறாருன்னா ஷேர்கான் அப்படிங்க ஷேர்கானோடைய அப்படிங்கிறவர்கிட்ட அந்த இடத்த வாங்குறாரு வாங்கி அந்த வந்து ஆரம்பிக்கிறாங்க மிக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரென்ஸ் செட்டில்மெண்ட் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி அப்படிங்கிறதான் வந்து ஃப்ரெஞ்சுடைய ப்ராஸ்பரஸ் செட்டில்மெண்ட் மிச்சம் எதுவுமே வந்து அந்தளவுக்கு வந்து வலிமையான செட்டில்மெண்ட்லாம் கிடையாது என் ஃபோர்த் நவுனர்ஸ் அ லூயிஸ் வாஸ் ஃபீல்டு பை ஃப்ரான்கைஸ் மார்ட்டின் இன் பாண்டிச்சேரி ஸோ இங்கே பார்த்தோம்னா செயிண்ட் லூயிஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது ஸோ செயின்ட் ஜார்ஜு செயின்ட் டேவிட்டு இதெல்லாம் வந்து பிரிட்டிஷோடது அப்புறம் செயின்ட் லூயிஸ் வந்து உங்களுடையது ஸோ ஜெல்டிரா அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம் நம்ம ஜெல்டிரா அப்படிங்கிறது புளிக்காட் புளிக்காட்டில் வந்து கட்டியிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா புளிக்காட்டில் டச்சு வந்து கட்டியிருப்பாங்க அப்புறம் வந்து டேனிஷுடைய இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து நேம் எதுவும் பெருசாக கொடுக்கல ஸோ அதை நம்ம வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை அப்படின்னு தான் பேர் இருக்குது பெருசாக வேறு பேர் எதுவும் சொல்லலை அவங்க இதில் புக்கில் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணில் ஃப்ரென்ச் அப்டைன் பெர்மிஷன் ஃப்ரம் சேஷ்டா கான் த முகல் சுபேதா ஆஃப் பெங்கால் டு எஸ்டாப்ளிஷ் அ டவுன்ஷிப் அட்ஸ் ஆந்திர நகர் டூ நியர் கல்கட்டா ஸோ கல்கட்டா கிட்டேயும் ஒரு செட்டில்மெண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க யார்ட்ட இருந்ததுனா சேஸ்டாக்கான்கிட்ட இருந்து யார்னா சுபேதார் இந்த ஃப்ரெண்ட் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கிறாங்க மாஹே காரைக்கால் பால்சூர் காசிம் காசிம்பஸார்

வித் த ஃப ஃபார் ஈஸ்ட் த வாஸ் இன்ஸ்பயர்ட் பை சக்ஸஸ் ஆஃப் டச் இன் கம்பெனி ஸோ ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனி ஆனால் இந்தியாவுக்கு வந்து சக்ஸஸ் ஆனாங்களா அப்படிங்கிறதுக்கான தகவல் இல்லை தகவல் இல்லை வரலைன்னு நினைக்கிறேன் அது கன்க்ளூஷன் சின்ஸ் போர்ச்சுகீஸ் ஆர் லிமினேட்டட் பை த டச் ஸோ என்ன பண்ணுறாங்க போர்ச்சுகீஸ் இருக்காங்க போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸர்கள் வந்து லிஸ்மன்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு ஆட்சி பண்ணலாம்னு வராங்க ஆனால் வந்து டச்சு நெதர்லாந்துக்காரங்க என்ன பண்ணுறானுங்க போர்ச்சுகீஸ் அடி அடி நடித்து காலி பண்ணிடுறானுங்க அடுத்ததான் லேட்டஸ்ட் இங்கிலிஷ்டு பை இங்கிலீஷ் ஸோ என்ன பண்ணுறாங்க டச்சை வந்து இங்கிலீஷ் வந்து அடி அடி நடித்து டச்சை வந்து போட்டு தள்ளிடுறாங்க ஸோ இங்கிலீஷ் மட்டும் இருக்கிறானுங்க அப்புறம் வந்து இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் இருப்பானுங்க ஸோ இப்போ வந்து இங்கிலீஷை வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சை வந்து அடி அடி நடித்து ஃப்ரெஞ்சை வந்து போட்டு தள்ளிட்டு ஃப்ரெஞ்சு வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் விவப்படிச்சுருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து இந்தியாவில் உள்ள பரிசு ரொம்ப சுருங்கின பகுதியில் ஆச்சு பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இதான் விஷயம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இந்தியா வந்து பங்கு போட்டு எல்லோரும் அவங்களுடைய லாபத்தை வந்து சம்பாரிச்சிது அப்படிங்கிறது அட்வெண்ட் ஆஃப் யூரேப்பியன் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக ஸோ சிம்பிளி அவ்வளோ விஷயம்